மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவர், எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிற ஆண்டவர் நீர்தான். எங்களுடைய ஆத்மாவினுடைய நாதன் நீர்தான் ஐயா, எங்களுடைய அன்பின் நாதன் நீர்தான் ஐயா. உம்மில் தானப்பா எங்கள் சிநேகமும் ஜீவனும் இருக்கிறது. எங்களுக்குள்ளே இறங்கி வாரும் ஆண்டவர், எழுந்தருளி எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற எங்கள் அன்பு ஆண்டவர், இதோ இந்த நேரத்திலே எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே எழுந்து வாரும் ஆண்டவர். நீரன் ஆத்மநாதன், நீரன் அன்பின் நாதன், நீரன் ஆத்மநாதன், நீரன் அன்பின் நாதன், உம்மில் அல்லோ என் ஜீவனும் ஸ்நேக மூமே. வாவா இயேசு நாதா, வாவா இயேசு நாதா, வாவா அன்பின் நாதா. ஆயின் இதயம் தேடிடும் அன்பனே நீ, வாவா இயேசு நாதா. ஐயா இந்த பூமியில் அல்ல ஐயா எங்களுடைய ஆனந்தம், இந்த வானிலை அல்ல ஐயா எங்களுடைய ஆனந்தம், உம்மில் தான் உம்மது பிரசன்னத்தில் தான் எங்கள் ஆனந்தம் இருக்கிறது ஆண்டவர். இதோ இந்த நேரத்திலே அப்பாவது பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர், நிரப்பும் ஆண்டவர். இதோ இந்த நேரத்தில் ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவர் உமது பிரசன்னத்தினாலே நீர் நிரப்பும்படியாய் இந்த நேரத்திலே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. பூமியில் இல்லை ஐயா, வானில் இல்லை ஐயா, பூமியில் இல்லை ஐயா, வானில் இல்லை ஐயா, உம்மில் அல்லாதொரு ஆனந்தம் தேவ இல்லை. வாவா இயேசு நாதா, வாவா இயேசு நாதா, வாவா அன்பின் நாதா. ஆயின் இதயம் தேடிடும் அன்ப நேனி,
வாவா இயேசுநாதா. எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற அன்பான ஆண்டவர், நீர் எங்களுக்காக உடைய ஜீவனையே பலியாக கொடுத்தீர் ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன துயரங்கள் வந்தாலும் ஒரு நாளும் நாங்கள் உம்மை விட்டு பிரிய மாட்டோம் ஆண்டவர். இதோ அந்த விசுவாசத்தோடு உறுதியோடு நாங்கள் இந்த வேளையிலே ஆராதிக்கிறோம் அப்பா. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் என்றும் உம்மை பிரிந்து போவதில்லை. வாவா இயேசுநாதா, வாவா இயேசுநாதா, வாவா அன்பின் நாதா. ஆயன் இதயம் தேடிடும் அன்பனே நீ, வாவா இயேசுநாதா, வாவா இயேசுநாதா, வாவா அன்பின் நாதா. ஆயன் இதயம் தேடிடும் அன்பனே நீ, இயேசுநாதா. பரம தந்தையிடம் எளியோர்களுக்காக மிகவும் அனுப்பேசுகிற இணைப்பாளரான திவ்ய இயேசுவே, மிகுந்த நன்றியறிந்த மனத்துடனே உம்மை ஆராதிக்கிறே. உம்முடைய ஆலயங்களில் உமக்கு சங்கை குறைவாக செய்யப்பட்ட அனாச்சாரங்களை திருத்தாமலும் கண்டியாமலும் விட்ட பெரியோர்களின் அசதி அசட்டைத்தனங்களுக்கு பரிகாரமாக புனித மறை ஆயர்களும் குருக்களும் உம்முடைய திருப்பணியில் கொண்ட நுணுக்கமான கவனத்தையும் சுறுசுறுப்பும் கவலையும் தோய்ந்த பக்தியையும் உமக்கு ஒப்பு கொடுக்குகிறேன் சுவாமி. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு மீகா 7:19. அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீ செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இரக்கமுள்ள தகப்பனே, பரிவு மிக்கவரே, கிருபை நிறைந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. இந்த இரவு பொழுதை கொடுத்தமைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. பகல்தோறும் எங்களோட கூட இருந்து எங்களை உடனிருந்து எங்களோட கூட இருந்து எங்களை செயலாற்றினீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு பொழுதில் உங்களோட பாதப்படியில் அமர நீங்க கிருபை பாராட்டியிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமை வணங்குகிறோம் சுவாமி. ஒளியானவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உண்மையானவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், வாழ்வானவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், வழியானவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், வார்த்தையானவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்,
நிலை வாழ்வை தருபவரே என உண்மை ஆராதிக்கிறோம். என் உயிரோடு கலந்தவரே, ஆற்றல் ஆனவரே, எனக்கு ஆற்றல் தருபவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தையெல்லாம் கேட்பவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். சுவாமி, எங்கள் கண்ணீரெல்லாம் காண்பவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம். ஐயா, எங்களுக்கு பதில் தருபவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு சுகம் கொடுப்பவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நற்கருணை நாதரே நாங்களுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதித்து உமக்கு நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி, இதோ இந்த நாளில் நீர் கொடுத்த இந்த அருமையான இறை வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார், நம் தீ செயல்களெல்லாம் மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அன்னைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்ற அந்த இறை வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ நான் பாவியா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு இந்த நாளில் உமை நோக்கி பார்க்கிறோம். பிள்ளைகளை இருக்கா நோக்கி பாருங்க சுவாமி, நாங்கள் பாவிகளா இருக்கிறோம். ஆண்டவரே, மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவரே செய்த தவற்றே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சுவாமி, ஒரு விசையா எங்களை மன்னிக்கும்படியாய் உடைய கரத்தின் கிழைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, நீர் இரக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் ஆண்டவரே, மனம் இறங்கி எங்களுடைய பாவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பெற்றோர்களை நீர் கண்ணோக்கி பாருங்க சுவாமி. என் பிள்ளைகள் என் சொல்லுக்கு கீழ்ப்படிய மாட்டிருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன், ஊதாரித்தனமாய் அலைகிறார்களே, கீழ்ப்படுதல் இல்லாமல் ஆண்டவரே அப்பா ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து அலைகிறார்களே என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே, குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுங்க, பிள்ளைகளுக்கு ஒரு கீழ்ப்படுதலை கொடுங்க ஆண்டவரே, பெற்றோர்களுக்கு மதித்து நடக்கிற பிள்ளைகளாய் பிள்ளைகளை நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த கர்ப்பத்தின் கனிகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாய், ஒரு பொறுமை உள்ள பிள்ளைகளாய், தாழ்மை உள்ள பிள்ளைகளாய், பெற்றோர்களுக்கும் பெரியவர்களை மதித்து நடக்கிற பிள்ளைகளாய் பிள்ளைகளை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே கீழ்ப்படிந்து நல்ல படிப்பை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, ஞானத்தை கொடுத்த ஆண்டவரே பிள்ளைகள் ஞானமாய் படிக்க, புத்தியாய் படிக்க, கருத்தாய் படிக்க உதவி செய்யுங்க. நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க, நல்ல நினைவாற்றலை கொடுங்க ஆண்டவரே. பரீட்சை எழுதும்போது ஆண்டவரே ஞானமாய் புத்தியாய் கருத்தாய் எழுதத்தக்க கிருபை தாங்க ஆண்டவரே. வர இருக்கிற தேர்வுகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், குறிப்பாக அப்பா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், பிள்ளைகள் இந்த நாட்களிலிருந்தே ஞானமாய் படித்த ஆண்டவரே நல்லபடியாய் அந்த தேர்வுகளை எதிர்கொள்ள ஆண்டவரே நீங்க கிருபை செய்யும்படியாய் ஆண்டவரே. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாக தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையின்படி இதோ பிள்ளைகள் செய்த பாவங்களெல்லாம் மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் செய்த ஆண்டவரே பிள்ளைகளை வழிநடத்தும்படியா இந்த கரத்தின் கீழ் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.